ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வளர்பிறை அஷ்டமி, சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்ய உகந்த நாள். இன்று வளர்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவரின் காயத்ரி சொல்லி பைரவ வழிபாடு செய்வது வீட்டின் தரித்திர நிலையெல்லாம் ஓடச் செய்யும், ஐஸ்வர்யம் பெருகும், சுபிக்ஷம் நிலவும். அதனால செல்வச் செழிப்பு ஏற்பட ஸ்ரீ மகா சொர்ணாகர்ஷண பைரவ பெருமானை வழிபாடு செய்ய வேண்டிய நாட்கள் மற்றும் காலங்கள் மற்றும் மந்திரங்கள் பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். வளர்பிறை அஷ்டமி, பௌர்ணமி, தினசரி குளிகை காலங்கள், வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரைகள் மற்றும் வியாழக்கிழமை மாலை நேரங்கள், திருவாதிரை நட்சத்திர நாள் போன்ற நாட்களில் தங்களுக்கு செல்வச் செழிப்பு ஏற்பட இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் மந்திரங்களை சொல்லி கும்பகோணம் திருவசநல்லூர் சொர்ணபுரி உரை ஸ்ரீ மகா சொர்ண பைரவி சமேத சொர்ணகால பைரவர் எனும் ஸ்ரீ மகா சொர்ணாகர்ஷண பைரவ பெருமானை வழிபட்டு வர வீட்டின் தரித்திர நிலையெல்லாம் ஓடச் செய்யும், சுபிக்ஷம் நிலவும், சொர்ண சித்தி தன சித்தி பெருகும் என்பதை கண்கூடாக உணரலாம். சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபடுவது கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும். வீட்டில் பொன்னும் பொருளும் தங்கும், ஐஸ்வர்யம் பெருகும். அடகில் வைத்திருக்கும் நகைகளை மீட்டெடுப்பதுடன் புதிய ஆபரண சேர்க்கையும் நிகழும். ஒரே ஒரு வளர்பிறை அஷ்டமி நாளில் நாம் நமது ஊரிலோ அல்லது ஊருக்கு அருகில் அமைந்திருக்கும் ஸ்ரீ 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 சொர்ணாகர்ஷண பைரவரை தரிசித்தோ அல்லது கும்பகோணம் திருவசநல்லூர் சொர்ணபுரி உரை ஸ்ரீ மகா சொர்ண பைரவி சமேத சொர்ணகால பைரவர் சன்னதிக்கு சென்று மனப்பூர்வமாக நமது நியாயமான கோரிக்கைகளை வேண்டிக் கொண்டாலே போதும், நிச்சயமாக விரைவில் நமது கோரிக்கைகள், நியாயமான ஆசைகள், லட்சியங்கள் நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை. இப்ப நாம சொர்ணாகர்ஷண பைரவர் மந்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் மந்திரம். ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகா சொர்ணாகர்ஷண பைரவாய ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்வாஹா. ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகா சொர்ணாகர்ஷண பைரவாய ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்வாஹா. ஸ்ரீ மகா சொர்ணாகர்ஷண பைரவர் காயத்ரி. கற்பக விருக்ஷ பத்ரபீட வாசாய வித்மகே சொர்ண பைரவி சமேதாய தீமகி தன்னோ சொர்ணகால பைரவ பிரச்சோதயாத். கற்பக விருக்ஷ பத்ரபீட வாசாய வித்மகே சொர்ண பைரவி சமேதாய தீமகி தன்னோ சொர்ணகால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ மகா சொர்ணாகர்ஷண பைரவ மூல மந்திரம். ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் நமோ பகவதே சொர்ணாகர்ஷண பைரவாய பிரணதாபீஷ்ட தத்பர பூரணாய ஏகி ஏகி கருணானிதே மஹ்யம் ஹிரண்ய சித்திஞ்ச தாபய தாபய சீக்ரம். ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்வாஹா. ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் நமோ பகவதே சொர்ணாகர்ஷண பைரவாய பிரணதாபீஷ்ட தத்பர பூரணாய ஏகி ஏகி கருணானிதே மஹ்யம் ஹிரண்ய சித்திஞ்ச தாபய தாபய சீக்ரம். ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்வாஹா. இப்போ நாம அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய சொர்ண பைரவர் போற்றி மந்திரம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் தனவைரவா போற்றி, ஓம் ஸ்ரீம் தத்துவ தேவா போற்றி, ஓம் ஸ்ரீம் தயாளா போற்றி, ஓம் ஸ்ரீம் தனநாதா போற்றி, ஓம் ஸ்ரீம் தனதேவா போற்றி, ஓம் ஸ்ரீம் குலதேவா போற்றி, ஓம் ஸ்ரீம் குருநாதா போற்றி, ஓம் ஸ்ரீம் குண்டலினி தேவா போற்றி, ஓம் ஸ்ரீம் குபேரா போற்றி, ஓம் ஸ்ரீம் குணக்குன்றே போற்றி, ஓம் ஸ்ரீம் வைரவா போற்றி, ஓம் ஸ்ரீம் வளம் தருவாய் போற்றி, ஓம் ஸ்ரீம் வற்றாத தனமே போற்றி, ஓம் ஸ்ரீம் வனத்துறை வாழ்வே போற்றி, ஓம் ஸ்ரீம் திருவுடை செல்வா போற்றி, ஓம் ஸ்ரீம் தினம் தினம் காப்பாய் போற்றி, ஓம் ஸ்ரீம் திருமண தேவா போற்றி, ஓம் ஸ்ரீம் திருவருள் திரண்டாய் போற்றி, ஓம் ஸ்ரீம் திருவடி காட்டுவாய் போற்றி, ஓம் ஸ்ரீம் சித்தர்கள் வாழ்வே போற்றி, ஓம் ஸ்ரீம் சித்தருக்கு சித்தா போற்றி, ஓம் ஸ்ரீம் சித்திகள் எட்டே போற்றி, ஓம் ஸ்ரீம் சித்தாந்த வடிவே போற்றி, ஓம் ஸ்ரீம் சித்திகள் முடித்தாய் போற்றி, ஓம் ஸ்ரீம் முழுநிலவானாய் போற்றி, ஓம் ஸ்ரீம் முனிவர்கள் மருந்தே போற்றி, ஓம் ஸ்ரீம் முழுதனம் தருவாய் போற்றி, ஓம் ஸ்ரீம் முடியாதன முடிப்பாய் போற்றி, ஓம் ஸ்ரீம் முகிழ்நகை வைரவா போற்றி, ஓம் ஸ்ரீம் இரும்பை பொன்னாக்கினாய் போற்றி, ஓம் ஸ்ரீம் இருந்தருள் செய்ய வந்தாய் போற்றி, ஓம் ஸ்ரீம் இழுப்பை குடி வைரவா போற்றி, ஓம் ஸ்ரீம் சொர்ண வைரவா போற்றி போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீம் சொர்ண வைரவா போற்றி போற்றி போற்றி.
அசைவம் சாப்பிடுவதை நிரந்தரமாக நிறுத்திவிட்டு மேற்சொன்ன போற்றி பாடலை தினமும் பாராயணம் செய்து வர கர்ம வினைகள் நீங்கி 16 பேர்களையும் பெறுவர் அப்படின்னு சொல்லப்படுறது. முக்கியமாக பைரவரின் வாகனமான நாயை மனதில் நினைத்து தெருநாய்களுக்கு உணவும் பிஸ்கட்டும் கொடுக்க பைரவரின் பரிபூரண அருளை பெறலாம். இதுவரை குடும்பத்தில் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கி வாழ்க்கையை வளப்படுத்தி அருளுவார் பைரவர். வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் நாளில் பைரவ பெருமானை வணங்க நமது கடந்த பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரைய துவங்கும். 6 வளர்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடுகள் நமது மனதில் இருந்த சோகங்களை நீக்கி வருமானம் அதிகரிக்க துவங்கும். அம்மா அப்பா சகோதரன் சகோதரி அக்கா அண்ணன் தம்பி தங்கை கணவன் மனைவி போன்ற எந்த உறவுகளுக்கும் இடையே இருந்து வரும் காழ்ப்புணர்ச்சி படிப்படியாக குறைய துவங்கும். நாமும் இந்த நன்னாளில் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபட்டு சகல சம்பத்துகளையும் பெறுவோம். ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவா போற்றி போற்றி. நமஸ்காரம்.